நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்றுமுன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட், அதாவது நகை கடன் தள்ளுபடி பற்றின கூடுதல் தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குடும்ப அட்டை, ஆதார் விவரங்கள் சரியாக இல்லை என கூறி நகை கடன் தள்ளுபடி சலுகை கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப அட்டை, ஆதார் விவரங்களை சரியாக வழங்காதவர்கள் அதனை சரியாக அளித்தால் ஆய்வு செய்து நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு ஆய்வின் அடிப்படையில் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். நகை கடன் தள்ளுபடி தொடர்பாக மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப அட்டை, ஆதார் விவரங்கள் சரியாக இல்லை என கூறி நகை கடன் தள்ளுபடி சலுகை கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வெளியிட்டிருக்கிறார்.